வணக்கம். இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வித்தியாசமான டெசர்ட் ரெசிபி. இப்ப வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 6 டேபிள் ஸ்பூன் ஹார்லிக்ஸ் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், 200 ml பால்ல பாதியை இதோட சேர்த்துடலாம். இது காய்ச்சாத பால் தான். இதை நல்லா கட்டி இல்லாம கரைச்சுக்கோங்க. சூடான பாலா இருந்தா கட்டி விழுந்துடும், அதனால காய்ச்சாத பாலை தான் எடுத்திருக்கேன். 6 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு இதோட சேர்த்துடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு மொத்தமா 500 ml இருந்து 600 ml பால் வரைக்கும் தேவைப்படும். இப்ப மிச்சம் இருக்கிற பால் எல்லாத்தையும் இதோட சேர்த்துடலாம். இந்த பாலோட ஹார்லிக்ஸ் கரைச்சத இதுல சேர்த்துடலாம். அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க. கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்திருக்கிறதுனால சட்டுன்னு கெட்டியாயிடும். கார்ன்ஃபிளவர் மாவு நல்லா வெந்து வரணும். வேகாம எடுத்தோம்னா சாப்பிடும்போது ஒரு நரநரப்பு தன்மை கிடைக்கும், அதனால நல்லா வேக வச்சிருங்க. கடைசியா தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்னா சேர்ந்து கெட்டியாகிற வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கலாம். மிச்சம் இருக்க பாலையும் இதோட சேர்த்துடலாம். மொத்தமா இதுக்கு 500 ல் இருந்து 600 ml பால் தேவைப்படும். இதை செய்யறது ரொம்ப சுலபம், ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த அளவு கெட்டியானதும் ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் பவுல்ல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 5 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துருங்க. இப்ப நம்ம ஸ்ட்ராபெரி சிரப் செஞ்சிடலாம். 200 ml கப்ல 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு தண்ணி இதோட சேர்த்துருங்க. சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். சக்கரை நல்லா கரைஞ்சதும் 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு இதில் கரைச்சி சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி எசன்ஸ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். புளிப்பு தன்மைக்காக கொஞ்சமாக லெமன் சேர்த்துருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கெட்டியானதும் இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ அந்த டெசர்ட் வந்து செட் ஆயிடுச்சு. அது மேலே இந்த ஸ்ட்ராபெரி சிரப்பை ஊற்றிடலாம். இதை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப மேல இருக்கிற சிரப் செட் ஆகுற வரைக்கும் திரும்ப ஃப்ரீசர்ல வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இதை திரும்பவும் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.